அடுத்தது வந்து ஒன்பதாவது கொஸ்டின். ஒன்பதாவது கொஸ்டினில் இரண்டு பல்லுறுப்புக் கோவைகள் கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த ரெண்டையும் என்ன பண்ணணும், பெருக்கிட்டு அதனுடைய படி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை வந்து எக்ஸ்ட்ராய்டு இது இதனுடைய குணகம் என்ன ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஸோ இதால் அப்படியே இது எல்லாத்தையும் பெருக்க ரெண்டு மெத்தட் இருக்குது. ரெண்டு மெத்தடில் நீ எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்க, ரெண்டுமே செய்யலாம், யூ கேன் ஃபாலோ எனி ஒன். ஸோ இந்த ஒன்றுன்னு இருக்கா ஒன்றால் இதை அப்படியே பெருக்கிறோம். ஸோ ஓராறு ஆறு, தென் இங்கே ஓரே ஏழு, அடுத்தது இங்கே மைனஸ் ரெண்டு, இதை பெருக்கிட்டோம். இங்கே எக்ஸ்பயர்டு அடுக்கை வந்து என்ன பண்ணிக்கணும், கூட்டணும். எப்பொழுதுமே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என், இதோட மதிப்பு என்ன, எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என். அடிமானங்கள் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்ட வேண்டும். அப்போ இந்த அடுக்கு கூட்டினு இங்கே என்ன வரும், எக்ஸ் பவர் நான்கு. அதே மாதிரி இதை இங்கே அடுக்கு ரெண்டு, இங்கே அடுக்கு ஒன்றா, ரெண்டே கூட்டு, அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் பவர் மூணு. தென் இது இது பண்ணினா ரெண்டு எக்ஸு ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் ஒம்பதால் பெருக்கிறோம். மைனஸ் ஒம்பதால் பெருக்கிறப்போ அடுக்குகளை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே டைரெக்டாக எழுதேன். மைனஸ் ஐம்பத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயர், இதை ஒன்பதால் ஏழு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தேழு அறுபத்தி மூணு. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. சைன் மட்டும் பார்த்துக்க, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தென் எக்ஸ் தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இதை விட இது விட இல்லை, இதை ரெண்டையும் நம்ம லைக் டேர்ம்ஸ் கூட்டணும். ஒத்த உறுப்புகளை கூட்டவோ கழிக்கவோ செய்ய வேண்டும். ஒத்த உறுப்புகள் அப்படின்னா இந்த அடுக்குகள் சமமாக இருக்கு இல்லையா, இது வந்து ஒத்த உறுப்புகள். ஸோ இதோட ஆன்சர் ஆறு எக்ஸ் பவர் நாலு ப்ளஸ் ஏழு எக்ஸ் க்யூப் மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு. ரெண்டும் இப்படி வந்துனாவே கூட்டு, கூட்டிட்டு இந்த மைனஸ் குறி போட்டு ஐம்பத்தி ஆறு எக்ஸின் அடுக்கு ரெண்டு மைனஸ் அறுபத்தி மூணு எக்ஸ் ப்ளஸ் பதினெட்டு. ஸோ இதோட விடதான் இதை நம்ம சம் ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துக்கலாம். ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்க. ஸோ ஆறு எக்ஸ் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஐம்பத்தாறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அறுபத்தி மூணு எக்ஸ் ப்ளஸ் பதினெட்டு. ஸோ ஆன்சர் வந்து கரெக்டு. இதனுடைய படி வந்து கேட்டிருக்கு. இதனுடைய படி வந்து இங்கே எது மிக மிக உயரிய அடுக்கு, மிக உயரிய அடுக்கு நாலு. ஸோ இதோட படி நாலு. இப்போ இதே கணக்கை வேறு மெத்தட்லையும் செய்யலாம். அடுத்த சம் வேணால் அந்த மெத்தடில் செய்கிறேன், ஆனால் எனக்கு இது ஈஸியாகவே தோணுது. ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பாரு சப்டிஷன் டூ. இதை என்ன பண்ணணும், நம்ம பெருக்கணும். இப்போ எஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸ் ரெண்டையும் பெருக்கிறோம். ஸோ ஏழு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு தென் பதினஞ்சு எக்ஸ் மைனஸ் ஒன்பது. மற்றொரு முறைங்கிறது உனக்கு ஈஸியாக இருந்தால் அதை நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணிக்கணும், இப்படி பெருக்கணும். இது ஏழு இன்ட்டு பத ஏழஞ்சு முப்பத்தஞ்சு மீதி மூணு ஒன்னாட்டாயிர. இந்த அடுக்கையும் இந்த அடுக்கையும் கூட்டு, கூட்டினா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இதை இனியும் பெருக்கு, ஏழு ஏழு நாற்பது எட்டு ஐம்பத்தாறு ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு எக்ஸ். அடுத்தது இந்த இந்த மாதிரி இப்படி பெருக்க. ஸோ ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு முப்பது எக்ஸ் ரெண்டு இன்ட்டு இதை பெருக்கலினா மைனஸ் பதினெட்டு. இது ரெண்டு ஒத்த உறுப்புகள். ஸோ இந்த ஒத்த உறுப்புகளை கூட்டவோ அல்லது கழிக்கவோ செய்யணும். அப்போ நூற்றி அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் அறுபத்தி மூணு ப்ளஸ் முப்பது முப்பது. பெரிய நின்குறியே ஃபஸ்ட்டு போட்டுக்க, பெரிய நின்குறி போட்டுட்டு இந்த இடத்துல மூணு, இங்கே மைனஸ் முப்பத்தி மூணு. ஸோ மைனஸ் முப்பத்தி மூணு எக்ஸ் மைனஸ் பதினெட்டு. ஆன்சர் வரதான் செக் பண்ணிக்கலாம். செகண்ட் இல்லையா, ஒன் நாட் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி மூணு எக்ஸ் மைனஸ் பதினெட்டு. இப்போ இதனுடைய படி, இதுக்கு சம் ஆர் ஆஃப் எக்ஸ்னு பேர் கொடு. இதனுடைய படிங்கிறது மிக உயர்ந்த அடுக்கு, மிக உயர்ந்த அடுக்கு ரெண்டு. ஸோ இதனுடைய விட வந்து ரெண்டு. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் த்ரீ. சப்டிஷன் த்ரீயில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஹெச் ஆஃப் எக்ஸ் ஆர் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. நான் அப்படியே டைரெக்டாக ஜிஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன்.
h of x into g of x. g of x என்ன கொடுத்துருக்கு? f of x இருக்கு, 5x minus 7 அப்படின்ட்டுருக்கு. ஸோ 5x மைனஸ் 7. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் பெருக்கு, அடுத்தது இதையும் பெருக்கு. 6 5 30. இந்த எக்ஸ்ட்ரா அடுக்கு என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். இங்கே அடுக்கு 2 + 1, அடுக்கு வந்து 3 மாறிடும். அடுத்தது மைனஸ் 6 6 36 7 6 42. அடுத்தது இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணு. ஸோ மைனஸ் 7 5 35. அடுக்குகளை கூட்டினீன்னா எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வரும். அடுத்தது இது இதையும் பெருக்கு. இங்கே 7 49 x. அடுத்தது 1 நம்ம பெருக்கிறோம். 1 பெருக்கிறப்போ இது இந்த இந்த மாதிரி வந்துடும். ஸோ எக்ஸு மைனஸ் 7 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 30 x³ தென் மைனஸ் 35 x². அடுத்தது இந்த ரெண்டும் ஒத்த உறுப்புகள். ஒத்த உறுப்புகளை என்ன பண்ணிக்கணும்? நம்ம கூட்டிக்கணும். ஸோ 49 50 54 x. அடுத்தது இங்கே மைனஸ் 42 மைனஸ் 7 மைனஸ் 49. ஆன்சர் கரெக்டானு சொல்லி பார்க்கலாம். எழுபத்தி 7 வருது. 54 x மைனஸ் 7. ஏதோ ஒரு தப்பு. இந்த இடத்துல 7 என்ன மிஸ்டேக்? நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே பாரு, இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே எக்ஸ் இருக்குல்ல, அதை நான் பார்க்கவே இல்லை. இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது இது இது மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, இதை நான் எழுத மறந்துட்டேன். அப்போ இது ரெண்டையும் நீ கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 77. 4 3 7 5 2 7. ஸோ 77. அப்போ இந்த இடத்துல வந்து வெறும் மைனஸ் 7 அப்படின்னு மட்டும்தான் வரும். ஸோ இப்போ புக் ஆன்சர் வந்து கரெக்டு. இப்போ இதனுடைய படி பாரு. படினா மிக உயர்ந்த அடுக்கு, மிக உயர்ந்த அடுக்கு 3. ஸோ இதோட இந்த கணக்கு வந்து ஓவர்.